பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் உங்கள் சிந்து. சீனாவில் நோய் தொற்றல் உள்நாட்டில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியம் என்ற அளவுக்கு சென்று விட்டதாக கூறப்பட்டாலும், இப்போது வெளிநாடுகளில் இருந்து வரும் சீன பிரஜைகளுக்கு நோய் தொற்றல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் மூலமாக மற்றொரு அலை நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதாக கருதப்படுகின்றது. தற்போது சீனாவுக்குள் செல்ல தொடங்கியுள்ளவர்கள் வெளிநாடுகளில் உயர்கல்வி பயின்று கொண்டிருந்த சீன மாணவர்கள். நோய் தொற்று காரணமாக வெளிநாடுகளில் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டுள்ளதால் இவர்கள் நாடு திரும்ப தொடங்கியுள்ளார்கள். வெளிநாடுகளில் லட்சக்கணக்கான சீன மாணவர்கள் உயர்கல்வி பயில்கிறார்கள். இவர்கள் சீன பிரஜைகள் என்பதால் இவர்கள் நாடு திரும்புவதை சீனா தடுக்க முடியாது. இப்படி வெளிநாடுகளில் இருந்து திரும்பியவர்களில் சுமார் 500 பேருக்கு நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் சீன பிரஜைகள் தவிர்ந்த வெளிநாட்டு பிரஜைகள் அனைவருக்கும் சீனாவுக்குள் செல்ல தடை விதித்துள்ளது சீன அரசு. இந்த நோய் தொற்று சீனாவில் ஆரம்பித்த காலத்தில் வெளிநாட்டு அரசுகள் சீன பிரஜைகள் தமது நாட்டிற்குள் வருவதற்கு தடை விதித்த போது அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தது சீன அரசு. வெளிநாட்டு அரசுகள் சீன பிரஜைகளுக்கு பாகுபாடு காட்டுகின்றது என்பதே சீனாவின் குற்றச்சாட்டாக இருந்தது. இப்போது அதே சீன அரசு அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் சீனாவுக்குள் வருவதற்கு தடை விதித்துள்ளது. ஆரம்பத்தில் வெவ்வேறு நாடுகள் சீன பிரஜைகள் தமது நாட்டிற்குள் வருவதற்கு தடை விதித்த போது இஸ்ரேலுக்கான சீன தூதர் கூறிய ஒரு கருத்து அப்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. அந்த கூற்று என்னவென்றால், இஸ்ரேலின் ஜூத மக்கள் இருண்ட காலத்தில் இருந்த போதும் அவர்களுக்கு சீனாவின் கதவுகள் மூடப்படவில்லை. அதேபோல இஸ்ரேலும் சீன பிரஜைகளுக்கு தமது கதவுகளை மூடாது என நாம் நம்புகின்றோம் என்று கூறியிருந்தார். இப்போது இஸ்ரேலுக்கும் சேர்த்து சீனாவின் கதவுகள் மூடப்பட்டுள்ளன.